2021 ஓட ஐபிஎல்ல சென்னை சூப்பர் கிங்ஸ் வின் பண்ணாங்க. அந்த வின் பண்ணதுக்கு பார்த்தீங்கன்னா வெற்றி விழா பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கலைவாணர் மண்டபத்தில் சிஎம் முன்னால் கொண்டாட போகிறாங்களாம். இந்த ஒரு கொண்டாட்டத்துக்கான அவசியம் என்ன அப்படிங்கிறது தெரில. ஏன்னா இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் இதே போல் நடந்ததே கிடையாது. இருப்பினும் இந்த வருஷம் ஸ்பெஷலாக இதை ஏன் நடத்துகிறாங்க அப்படிங்கிறது கூடிய ஒரு பின்னணி என்ன அப்படிங்கிறத என்னால் முடிஞ்ச கெஸ்ஸிங் இதுதான். ஒருவேளை இதுதான் டோனிக்கு கடைசி சீசனாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு டோனி மேபி அவரோட ரிட்டையர்மெண்ட்டாக அறிவித்தாலும் அறிவிக்கலாம், இல்லைனாக்கி யார் எப்படி விளாட போகிறாங்க அதை பற்றி ஒரு ஹிண்ட் கொடுக்கறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. மேபி எம்எஸ் தோனி ரிட்டையர்ட் ஆகிறதுக்கு தான் நிறையாவே சான்சஸ் இருக்குது. ஏபி டிவிலியர்ஸ் கூட நேற்று ரிட்டையர்ட் ஆனது காரணம் ஐபிஎல் அப்படிங்கிறத நான் ஒரு வீடியோவில் நான் வந்து மென்ஷனும் பண்ணியிருந்தேன். காரணம் என்னென்னா ஐபிஎல்ல பார்த்தீங்கன்னா அவங்க வாங்கக்கூடிய ரீட்டைன் பண்ணாங்கிற கண்டிப்பாக டேரக்ட் ரீட்டைன் பண்ணால் அவங்களுக்கு 16 கோடி இல்லைனா 12 கோடி ரூபாய் கொடுப்பாங்க. அந்த ரூபாய்க்கு 3 வருஷம் விளையாடினா தான் ஒருத்து, அது எந்த பிளேயராக இருந்தாலும் சரி, அது ரோஹித்தாக இருந்தாலும் சரி, கோலியாக இருந்தாலும் சரி, டோனியாக இருந்தாலும் சரி, அப்போ தான் அந்த டீமுக்கு அது ஒரு ஒர்த்தாக இருக்கும். என்ன தான் நம்ம டீம் வந்து சொன்னாலுமே நீங்கள் பேக் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாலுமே அது வந்து சாத்தியம் ஆகாது. ஏன்னா அந்த இடத்துல அடுத்த பிளேயர் எடுக்கும்போது அதே அமௌண்ட் கொடுக்கணும். ஒருவேளை அந்த இடத்துல ஒரு சின்ன பிளேயருக்கு அந்த அமௌண்ட் கொடுத்து அது வேஸ்ட்டாக போச்சுன்னா அந்த டீமோட கோரே அப்படி உடஞ்சி போயிடும். இதனால் பார்த்தீங்கன்னா தான் நம்மளோட ஏபி டிவிலியர்ஸ் வந்து ரிட்டையர்ட் ஆகியிருக்காரு. இதனால் எம்எஸ் தோனி இன்றைக்கி ரிட்டையர்ட் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. நான் இது வந்து ஒரு ஃபேனாட்டு சொல்லலை, ஒரு கிரிக்கெட் இதாட்டு நான் சொல்கிறேன். ஏன்னா இதுவரைக்கும் இப்படி நடக்காதது, ஏன் இந்த வருஷம் இப்படி நடத்துகிறாங்க அப்படிங்கிறதுலே ஒரு மிகப்பெரிய சந்தேகம் ஏற்படுது. அதாவது சந்தேகம் மீன்ஸ் இந்த இது தான், அதாவது பார்த்திங்கன்னா ஒருவேளை தோனி வந்து ரிட்டையர்ட் ஆக போகிறாரா அப்படிங்கிறது வந்து மறைமுகமாக சிஎஸ்கே சொல்கிறாங்களா அப்படிங்கிறதும் தெரில. ஒருவேளை ஃபேன்ஸுக்கு இன்ப அதிர்ச்சி கொடுக்க மாதிரி எதுவும் பண்ணுறாங்களான்னு தெரில. ஆனால் இதுவரைக்கும் இப்படி நடந்தது கிடையாது. அதாவது ஒரு அரசியல்வாதி கூடால ஒரு கிரிக்கெட்டர் வந்து இன்ட்ராக்ட் பண்ணதே கிடையாது. இதான் ஃபஸ்ட்டு முறையாட்டு தமிழ்நாட்டில் நடக்குதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்படி தான் நடக்குது. இதனால் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நிறைய இம்பார்ட்டண்ட்டான அனௌன்ஸ்மெண்ட் வர்றதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. அதனால் எது வந்தாலுமே ஓகே தான். ஆனால் எம்எஸ் தோனி கரெக்டு தான், அவரோட வேலையை அவர் சிஎஸ்கேக்கு முடிச்சிட்டாரு. ஆனால் அவருக்கு பிறகு ஒரு பிளேயரை அவர் உருவாக்கி விடணும். அதாவது நிறைய பிளேயர்களை உருவாக்கியிருக்காரு, ஆனால் கேப்டனாட்டை யாருமே நம்ம உருவாக்கலை. இதனால் பார்த்திங்கன்னா என்ன நடக்க போகுது இன்றைக்கி சாயங்காலம் எல்லாமே தெரிஞ்சு போயிடும். என்னென்ன அனௌன்ஸ்மெண்ட் வருதுங்கிறத வந்தோட நம்ம அதை பற்றி வீடியோ போடலாம். நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.